கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான தருணத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகிறோம். யோவான் எழுத சுவிசேஷம் 8 பதினோராவது வசனம், 11 வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பாஷணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு ஸ்திரீக்கும் நடக்கிற சம்பாஷணை என்பது உங்களுக்கு நேரம் புரிந்திருக்கலாம். ஆனால் இந்த சம்பாஷணுடைய நோக்கம் என்ன? இந்த சம்பாஷணை எதற்காக நடக்கிறது? எங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கு போனாலும் யார் இடத்துல பேசினாலும் அதற்கான ஒரு முகாந்திரம் இருக்கு இல்லையா? ஒரு முகாந்திரம் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் நிச்சயமாக அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படியானால் இந்த ஸ்திரீடத்தில் பேசுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? ஏன் கர்த்தர் இந்த ஸ்திரீடத்தில் பேசி கொண்டிருக்கிற? பாருங்களேன், இதில் நீங்கள் முதல் வசனத்திலேருந்து வாசிங்கன்னா தெரியும். அப்போ விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை எல்லோரும் கல்லால் அடித்து கொள்ளும்படியாக அவளை துரத்தி கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, யூத பிரமாணம், இஸ்ரவேலின் நியாய பிரமாணம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டால் அவள் என்ன செய்யணுமா? கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்று யூத நியாய பிரமாணம் சொல்லுகிறது. அதிலே லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஸ்திரீகள் இருக்காங்க இல்லையா, லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஸ்திரீகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆசாரியை ஒளி செய்கிறாங்க. அந்த ஸ்திரீகள் கண்டுபிடிக்கப்பட்ட விபச்சாரத்தில் இருப்பது போல கண்டுபிடிக்கப்பட்ட அவர்கள் கற்களால் எடுத்து கொல்லப்படுவதில் அக்கினால் சுட்டெரிக்கப்பட அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு தண்டனையை பிரமாணத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு அது கொடுமை போல இருக்கிறது, ஆனால் அதுக்கு அவருக்கு அதுதான் சரியான, தவறு செய்யக்கூடாது என்பதற்காக கர்த்தர் இப்படி கடினமான பிரமாணங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா. அப்ப இந்த நேரத்தில் இந்த ஒரு ஸ்திரீ கண்டுபிடிக்கப்பட்டுட்டாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட மாத்திரத்தில் எல்லோரும் கற்களை கொண்டு வந்து அடிக்கும்படியாக அவளை துரத்தி கொண்டு வர அவள் வந்து இயேசுவிடத்தில் தஞ்ச போகிறார். இயேசுகிட்ட வந்துட்டா, இயேசுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டான். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வசனம் வாசிக்கலாம். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட ஸ்திரீகள் என்ன செய்யணும்? கல்லால் அடித்து கொள்ளணும்னு மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ என்ன சொல்கிற, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து இயேசுக்கிட்ட கேட்குறாங்க. 6 வசனம், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். பாருங்களேன், இந்த பெண் பிள்ளையை விடுவிக்கும்படி அவங்க சொல்லலை, வேறு காரணத்துக்கெல்லாம் சொல்ல, ஒரே முகாந்திரம் என்ன, அவரை குற்றப்படுத்தணும். அவரை எப்படியாகிலும் குற்றப்படுத்தி அவர் என்ன செஞ்சிடணும், ஒரு தண்டனைக்கு உட்படுத்தணும், அவரை கொண்டு போயிட்டு மரணத்துக்கு நேரம் நடத்தணும். இதுதான் யூதர்களுடைய பெரிய என்ன சொல்லுது, டார்கெட் சொல்வாங்களே, பெரிய டார்கெட், அதை அச்சீவ் பண்ணணும். அதுதான் அவர்களுக்கு பெரிய முகாந்திரமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல அதையெல்லாம் அறிந்திருக்கிறார். அவங்க என்ன இருதயத்தில் நினைக்கிறாங்கன்னு கூட அறிந்திருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய போதகர், தன்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தை கண்ணீரில் அணைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அழுது கொண்டிருக்கிற அப்ப அங்க இருக்கிற யூதர்கள் பரிசேயர்கள் நினைக்கிறாங்க, இவ பாவியான ஸ்திரீ, தன்னை தொடுகிறது இவ பாவிதான், இவர் உண்மையான தேவ மனுஷனா இருந்த என்ன செஞ்சிருப்பாரு, கண்டு கொண்டிருப்பாரு, இவருக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போதே பட்டு நான் பேசுவார், நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு தண்ணி கொடுக்கல, நீ எனக்கு என்ன கொடுக்கல, என்னை முத்தம் செய்யலை, ஆனால் இவ்வளோ நான் வந்ததிலிருந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து முத்தம் செய்கிறாள் என்று உடனே பதில் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள், நம் இருதயத்தின் அடியாளத்தின் யோசனைகளை அறிகிற ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமாவா இல்லையா? உங்கள் இருதயத்தினுடைய அடியாளத்தின் யோசனையை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த செய்தி கேட்கும்போது என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற, அறிந்து கொண்டிருக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் சொல்கிறார் பாருங்க, இப்படி சொன்னார்கள், இயேசுவோ குனிந்து. 6 வசனம், இதுல 8 அதிகாரத்தில் யோவான் 8 6 வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். ஆமேன். இயேசு என்ன செஞ்சார், குனிந்து இல்லையா, குனிந்து தரையில் எழுதுறார். என்ன சம்பவமே, ஒரு வித்தியாசமாக நடக்குது இல்லை, ஒரு ஸ்திரீயை காப்பாற்றணும், அவள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா, இவங்கெல்லாம் கொலை வெறியோடு கூட நிற்கிறார்கள், ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப கூலாக குனிஞ்சு தரையில் எழுதிட்டு இருக்கார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். இவர் குனிந்து எழுதும் பொழுதே கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம்தான் இது, ஆனால்
குனிந்து எழுதும்போது என்ன எழுதியிருப்பார் என்று நம்ம கண்டுபிடிக்க முடிகிறது. என்ன எழுதியிருப்பார், அங்கே நிற்கிறவருடைய பெயரெல்லாம் எழுதியிருப்பார். இந்த நேரத்தில் நீ இந்த ஸ்திரீயோடு கூட விபச்சாரம் செய்தா, இந்த நேரத்தில் இந்த ஸ்திரீயோடு கூட இருந்தா என்று அவர் என்ன செஞ்சிருப்பார், அவர்களுக்கான பாவங்களை குறித்து அவர் எழுதியிருப்பார். அவர்களுக்கான பாவம் என்னவோ, அவர்கள் செய்த கிரமங்கள் என்னவோ, அதை குறித்து அவர் தரையில் எழுதியிருக்க வேண்டும். ஆமே நல்லலோ யா கத்துடி பிள்ளைகளே, இல்லைன்னா காரணம் இல்லாமல் கத்த தரையில் எழுதியிருக்க மாட்டார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த விரல் என்னவெல்லாம் எழுதியிருக்கும். இந்த பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு ராஜா அவன் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டான். இங்கேருந்து இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஆலயத்திலிருந்து அந்த தங்க பாத்திரங்களை கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டான். கொள்ளையடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறான், அதில் தானும் தன்னுடைய மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் அதில் மதுபானத்தை ஊற்றி குடிக்கிறாங்க. அந்த பாத்திரம் வெளியேற பெற்ற பாத்திரம், அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம், கர்த்தருடைய அபிஷேகத்தால் நிறைந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை சுற்றிலும் வேத எழுத்துக்கள் எழுதப்பட்ட ஒரு பாத்திரம் இல்லையா. அப்போ அந்த பாத்திரத்துக்கு ஒரு மகிமை இருக்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய பாத்திரமாலாம் நமக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் அவன் யூஸ் பண்ணதை பார்த்துட்டு உடனே ஒரு விரல் சுவற்றில் எழுதுகிறது, மினி மினித்திக்கீழ் உற்பாசின் என்று எழுதுகிறது. தராசிலே நிறுத்தி நீ கொஞ்சம் குறைய காணப்பட்டா என்று எழுதப்படுகிறது. கத்துடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் பாருங்கள், அவன் அப்படியே பலனற்று போனான். அதை பார்த்தபோது ஆண்டவருடைய விரல் எழுதுவது புதிதல்ல, ஆண்டவர் ஆதி நாட்களிலே அவருடைய பாத்திரத்தை அசுவசிப்படுத்தின போது உடனே கோபம் கொண்டு விரலில் வந்து விரலை மட்டும் அனுப்பி எழுதுகிறார். மேன் இன்றைக்கு பாருங்கள், அந்த பாத்திரம் அந்த விபச்சாரம் செய்து அந்த பெண் ஒரு பாத்திரமாய் இருக்கிறாள். கர்த்தரை அறிந்து கொண்டு பாத்திரமாய், கர்த்தரை அறிவிக்க பாத்திரமாய் இனி மாறப்போகிறாள். இதனால் அந்த பாத்திரத்துக்காக வைராக்கியம் கொண்டு கர்த்தர் விரலை கொண்டு எழுதுகிறார். அவர் எழுதினார், 9-7 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில், ஓயாமல் அழட்டுறாங்க, என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க, கல் வச்சுருக்கேன், கோபம் குறையிறதுக்குள்ளே சொல்லுங்கள், அடித்து கொள்ளணும், பிரமாணத்தை நான் நிறைவேற்றணும். யூதர்கள் பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் கை தேர்ந்தவர்கள், நான் பிரமாணத்தை நிறைவேற்றணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க, ரொம்ப வைராக்கியம் கொண்டு அவர் அழட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் நிமிர்ந்து பார்த்து எழுதிக்கிட்டு இருந்தவர் இப்போ நிமிர்றார். அவர் எழுதுனதோட நோக்கம் நிறைவேறிச்சு. நீ தராசிலே, அதுதான் மெனைமெனை தெற்கே உற்பாசின் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கணும். நீ தராசிலே நிறுத்தப்பட்டு நீ குறைய காணப்படுகிறாய், நீ யூதனாக இருந்தாலும் பிரமாணத்துக்கு விரோதமாய் நீ அந்தரங்கத்தில் காணப்படுகிறாய் என்பதை அவர் எழுதிட்டு நிமிர்ந்து பார்க்கிறாரு. நிமிர்ந்து பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லேறிய கடவன் என்று சொல்லி. யார் நீங்கள் பாவம் பண்ணுறலையோ, நீங்கள் முதல்ல கல்லால் அடிங்க பார்க்கலாம் அப்படிங்கிறார். எல்லாரும் குற்ற உணர்வு அடைந்து கற்களை போட்டு அப்படியே போயிட்டே இருந்துட்டாங்க. ஒருத்தம் கூட அறையில, ஒருத்தம் கூட கற்களால் அடிக்கவில்லை. கத்துரிய பிள்ளைகளை, எப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த தெய்வன் நம்முடைய தெய்வன் அல்ல. ஒரு ஸ்திரியை விடுவிக்கணும், பிரமாணத்தை காப்பாற்றணும், ரெண்டு பக்கமும் இப்போ நிற்கிறாரு. சொல்லுவாங்க மத்தளத்துக்காவது ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, ஒரு பக்கம் அடி, எனக்கு ரெண்டு பக்கம் அடி சொல்லுவாங்க இல்லையா. பாருங்க, ரெண்டையும் அவர் காப்பாற்றணும். ஒன்று, இந்த ஸ்திரியை எப்படியாவது இந்த காரியத்திலிருந்து, கொலையிலிருந்து, அவளுடைய மரணத்திலிருந்து அவளை காப்பாற்ற வேண்டும். இன்னொன்று, நியாயப்பிரமாணத்தை நான் தான் கொடுத்தேன், அந்த நியாயப்பிரமாணத்தையும் நான் என்ன செய்யணும், சரி செய்ய வேண்டும். ரெண்டுக்கும் மத்தியில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். கத்திரி பிள்ளைகளே, எப்படிப்பட்ட தேவன் அல்ல, தான் ஏற்படுத்தின நியாயப்பிரமாணத்தை அழகாக டேக் ஓவர் பண்ணிட்டு போகிறார். இங்கே ஒரு ஸ்திரியை பாவத்திலிருந்து விடுவித்து அவளை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், குற்றம் செய்தவர்களை பார்த்து விரல் நீட்டி நீ குற்றவாளி, நீ விபச்சாரம் செய்தாய், நீ பாவம் செய்தாய், நீ வாழ தகுதியற்றவள், நீ வாழ தகுதியற்றவன் என்று மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நிலையில் இருக்கிறோமா, அல்லது அதற்கு மேலாக கர்த்தர் அவர்களை மன்னித்திருக்கிறார், கர்த்தர் அவர்களை எழுப்பியிருக்கிறார், கர்த்தர் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிற நிலையில் நீங்களும் நான் இருக்கிறோமா, அதை நினைச்சு ஆண்டவர் சமூகத்தில் நம் மன திரும்ப வேண்டும். நம்முடைய நிலை என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம அந்தரங்கத்தில் எப்படி இருந்தோம், இதெல்லாம் நினைத்து ஆண்டவர் சமூகத்தில் மன திரும்ப வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவனை நீங்கள் குற்றம் சுமத்தினால், ஒருவனை குற்றம் சுமத்தும் போது பரலோகங்களை உற்று கவனிக்கிறது. ஒரு விரல் தான் உங்கள் முன்னாடி நிற்கிது, அவங்க முன்னாடி நிற்கிது, மூன்று விரல் உங்களை பார்த்து நிற்கிறது. அப்படியானால் நம்ம குற்றவாளியாக மாறாதபடி தெய்வ சமூகத்தில் நிற்கணும். ஓயாமல் கேட்டதுனால எல்லாம் சொல்லுங்கள் கல்லறியது. அப்போ தான் அந்த மகளை பார்த்து கேட்குறாங்க, யாரும் உன்னை கல்லால் அடிக்கலையாப்பா,
இல்லைங்கய்யா, யாருமே என்னை கல்லால் அடிக்கலை. அவர் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. கத்துரை பிள்ளைகளே, ஆக்கினை என்றால் என்ன? ஆக்கினை என்றால் என்ன? செய்த தப்பிதத்திற்கு தண்டனை தான் ஆக்கினை. அந்த நியாயப்பிரமாணத்தில் ஆக்கினைக்குரிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆக்கினைக்குரிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. கத்து சொல்கிறார், அந்த ஆக்கினையை நானும் உனக்கு கொடுக்க மாட்டேமே. கத்திரி பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மன்னிப்பின் தேவன். நம்மை மன்னித்திருக்கிறார். நம்முடைய குற்றங்களை பாவங்களை எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறார். நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களா? நான் பாவம் செஞ்சுட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன செய்வேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? கத்திர உங்களை மன்னிக்கிறார். அறியாமல் நீங்கள் செய்த எல்லா தப்பிதங்களும் மன்னிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அறிஞ்சிக்கிட்டு, வேதத்தை அறிஞ்சிக்கிட்டு, பிரமாணங்களை அறிந்து கொண்டு, கர்த்தருடைய பரிசுத்தாமையை பெற்றுக்கொண்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பாவம் பண்ணிங்கன்னா அது மன்னிக்கப்படாது. அதில் என்ன மன்னிப்பு வந்துரு போகுது? எல்லாம் அறிந்த பிறகு பாவம் செய்து தவறு தானே, அதை கர்த்தர் ஒரு நாளும் மன்னிக்கிறது நிச்சயமா? அதற்கான விசாரிப்பு உங்களிடத்துல கடந்து வந்துடும். ஆனால் நீங்கள் கர்த்தரை அறியலை. எனக்கு தெரியாது, வார்த்தை தெரியாது, என் வாழ்க்கையில் என்னன்னு தெரியாது, ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். என்னை ஆண்டவர் மன்னிப்பார், நிச்சயமாக மன்னிப்பார். உங்களை மன்னித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். உங்களை அணைத்து கொள்ள கரங்களை நீட்டி ஆவலோடு கூட கர்த்தர் காத்து கொண்டிருக்க. தேவப்பிள்ளையே, நீ கலங்க தேவையில்லை, நீ பயப்பட தேவையில்லை, ஒரு நாள் அழ தேவையில்லை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 11வது வசனம் சொல்லுகிறது, நீ போ இனி பாவம் செய்யாதே. மே அல்லேலூயா. நீ போ இனி பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு கர்த்தர் சொல்றார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு மட்டுமே இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய கிருபை யார்கிட்ட இருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட இருக்கு. பாவங்களை மன்னிக்கிற தகுதி ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க எங்க வேணா போங்க, யார்த்துல வேணா போங்க, ஆனா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுமா? கிடையாது. உங்க பாவங்கள் மன்னிக்கப்படாது, அது தொடரும், தலைமுறைகளை தொடரும், உங்கள் பிள்ளைங்களை தொடரும், உங்கள் சந்ததியை தொடரும். ஆனால் என்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல கடந்து வந்துட்டீங்களோ, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமே, நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்க சுத்திகரிக்கிறது. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை மனம் திரும்பலாம், ஆண்டவர் சமூகத்துக்கு திரும்பி வரலாம். கர்த்தர் உங்களை என்னை மன்னிக்க தயவுப்படுத்துவர், உங்களை என்னை அணைத்து கொள்ள தயவுப்படுத்துவர், உங்களை என்னையும் அணைத்து ஆறுதல் படுத்த தயவுப்படுத்துவர். அதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் தைரியமாக கெட்டி சேர்ந்து, ஆண்டவரே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ இனி பாவம் செய்யாதேயமே நல்லலூயா. பாருங்களேன், இன்றைக்கி அந்த ஸ்திரீயை மன்னித்தவர் உங்களை என்னை மன்னிக்க போதுமானவர். அதனாலே முழு நிச்சயத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க, நம்ம செவிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த ஆசுவதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, நான் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து காணப்படுகிற ஐயா, நான் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கேன். எனக்கு ஒன்றும் வழியில்லையே என்று அழுது தவித்து புலம்புகிறேன். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தரை தூக்கி எடுப்பீறாங்க, தூக்கி எடுத்து அவங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை அறிவிறாங்க. உங்கள் சமூகத்தில் மீண்டும் அந்த பிள்ளைகளை சேர்த்து கொள்வீராங்க, எங்களை சேர்த்து கொள்வீராங்க, அணைத்து கொள்வீராங்க. பாவத்து நிமித்த படுக்கையில் விழுந்து கிடக்கிற இந்த பிள்ளையை கத்தர் எழுப்புவீராக இயேசுவின் நாமத்தினால். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் எழுந்து நடக்க கர்த்தர் கிருபை தருவீராங்க. அடுவரே அப்பா, வாலிப பிரயாணத்தில் பாவத்தில் விழுந்து தாவித்து கொண்டு இருக்கிறதான்னு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கத்த தொடவீராங்க. பாவங்களை மன்னிக்கிற அந்த கிருபையை அன்றுவரே நிர்வகித்திருக்கிறீர், அதை பிள்ளைகளுக்கு ஒற்றி தருவீராம். வாலிப தங்கச்சி மன்னிக்கப்படுவாயா, இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படுகிற நிச்சயத்தை தருவீராங்க. ஆவியானவரே, மனமிறங்கி பிள்ளைகளை தொட்டு, மனமிறங்கி பிள்ளைகளை தொட்டு உங்களுடைய சந்நிதிக்கு நேராக நடத்துவீராங்க. நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டு. ஆண்டவரே, அந்த விடுதலை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் ஆளிலே, நீ போ பாவம் செய்யாது என்று சொன்னீங்களே, இந்த பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது உரித்தாகட்டும் ஐயா. பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே எங்களுக்கு தருவீராங்க. அதை தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க, வெளிப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.